டேட்டன் கேட்டியா? அப்ப கன்ஃபார்ம் டேட், கன்ஃபார்ம் டேட்னு சொல்லிட்டு வாட்சலம் இச்சு கொடுத்தே அவனும். கபான் கிமி பேபி கிபி கப் க்ளோஸ் டு பே டச் த லிப்ஸ் கேஸ் த லிப்ஸ் எஸ் ஹஸ் த லவிஸ்தா பேபா ஐ காட் இட். வந்தனம் செனியோர்கள், செனியோரிட்டா இது ஜாரா கேமிங். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ். இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் என்ன பண்ண போறோம்னா, வெய்ஷன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க கூப்பிட்டு போக போறோம். அது ஒரு நம்ம விளையாடுற கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் டாக்ஸ். கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி நல்ல ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கும்ன்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். இப்போது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்ற பட்சத்தில் ஒரு அழகாக டீசெண்டான ஒரு காஸ்டியூம், இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோச்சு போட்டு நல்லா அழகாக அதில் இந்த சூட்டை நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்சால் ஒரு மூக்கு கண்ணாடி இருக்கா நம்ம வாங்கியிருக்கோமா? இல்லை இருக்கிறது தான் போடுறதுக்கு நம்ம லெவல் பத்தலை, நம்மளுக்கு ஸ்டைலு வேணும்ட்டாங்க. ஓகே நம்ம இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மக்களே? நான் ஃபோன் எடுக்கிறேன், கான்டாக்ட் போகிறேன். இதில் ஒன்று ரெண்டு மூணு அவன் ட்ரான்ன்றவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, தப்பாச்சுக்காதீங்க. அமண்டா நாலு கேர்ள் ஃப்ரெண்டு நம்மகிட்ட இருக்காங்க, சாண்ட்ரா, எலியானா, டிஃபானி, அமண்டா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டு இப்போ யாரோட போகிறோம் அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். நான் அமண்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். அமண்டா இஸ் அன் அமெரிக்கன் கேர்ள். ஐய் அதுக்குள்ளே பேசிட்டீங்க, ஏதாவது பண்ணுறீங்களா அமண்டா? நான் இருக்கேண்ணே. பார்க்குக்கு போகிறீங்களா? கண்டிப்பாக வரேன். பூங்காவில் நான் பூ போட்டு வருகிறேன். ஆஹா ஓகே, அங்கே பூங்காவில் பார்ப்போம். ஏன் இவ்வளோ ஏன் ஆக்ரோஷம் எதுக்கு? ஒரு பெண்ணை பார்க்க போகிறேன். பூ போல் மெலினமாக மெலினமாக நடா. அவளை கவரும் ஒரு காதலர் தினம் என்று அமண்டாவை பார்க்க போகிறோம். அவளை மனம் கவரும்படி நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அமண்டா இஸ் அமெரிக்கன் கேர்ள். அவளுக்கு நல்லா ரொமான்ஸ் ஸ்மூத்தாக போச்சுன்னா என்ன போடணும்னு தெரியும். நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலான கார் எடுத்துப்போம். எஸ் சூட்டுக்கு மேட்ச் ஆகுது. பை தி வே அவளை எங்கே போய் பார்க்கணும்? அவங்க போய் பார்க்குறேன் வாங்க. அமண்டா சொன்ன பார்க் நம்ம நெருங்கிட்டோம். இங்கே தான் இருக்காங்க அமண்டா. ஓ மை காட், அமண்டா ஒரு காரில் வந்திருக்கீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பைக்கில் கொடுத்துருப்பேன்ல. ஹாய் அவன் அமண்டா. ஐயோ நாக்கு போறது என்ன ஆச்சு? பூங்கா போட்டுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஓ வார கடைசியில் பார்க் திறந்துருப்பாங்க, நம்ம வாரத்திலே வந்துட்டோம். உங்கள் பிளாக் போடணுமா? பரவாயில்ல, என் திறமைகளை காட்டுற நேரம் வந்து விட்டது. வாங்கல அமண்டா கூப்பிட்டு போகிறேன். ஓ இது புக் எழுத போகிறீங்களா? புகைப்படங்களோட தானே புக் எழுதுவீங்க? ஆ எல்லாம் என்னாச்சு? ஓ ஃபோட்டோ, அட செல்லக்குட்டி ஒன்று எடுக்க மாட்டேனா ஃபோட்டோ செட் ஆயிக்கோ. நைஸ், நான் ஏங்கிள் பார்த்துருக்கிறேன், என்னால் உட்கார முடியாதா? அட என்னங்கடா விக்டோரியா பார்க். ஹேய் கில்பான்ஸாவாக இருக்கீங்க அமண்டா. இதை நான் நல்ல கமெண்ட்டை தான் சொல்கிறேன், நீங்கள் இதை தப்புக்க வேணாம். அதான் அந்த ஆடு உங்கள் உடம்பில் கச்சிதமாக பொருந்து உள்ளது. ஆ இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவது வேற ஒரு பையனா? ஹவு டேர் ஹி. ஆ அதான் அவன் ஒரு சில்லற பையன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஐ லைக் யூ அமண்டா. ஓ அந்த கை எனக்கு தெரியும், அந்த பையனு உனக்கு பிடிக்கும் போல எனக்கு உனக்கு பிடிச்சிருக்க அமண்டா. ஐய் தலைவர் பார்க்கு க்ளோஸ் தான் தெரியும், ஆனால் நானும் அவளும் போகலாம். இது ஒரு காதலர் தினம். அட நல்ல போலீஸ்காரர், காதலர் தினம் சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வெரி நைஸ். ஆ தெரியும் அமண்டா, என் கையில் பல திறமைகள் இருக்கிறது என்று தெரியும். கையில் மட்டும் இல்லை, என் வாயும் ஜால போடும். இஃப் யூ நோ வாட் ஐ மீன். மறுபடி புகைப்படமா? அட கள்ளி, எங்க ஓடுறீங்க? புகைப்படம் கேட்டுட்டு. ஓ இங்கே வா. பேக்ரவுண்ட் வேணுமா அமண்டா? பேக்ரவுண்ட் ஐ டேக் போட்டோ. டு ஐ கெட் எனி ஆங்கிள்? நோ. ஹியர் எஸ் நைஸ் ஆங்கிள். டடடடா ஏ அமண்டா, யூ லுக்கிங் கியூட்டியா? ஐ லைக் யூ பேபி. எஸ் அழகாக இருக்கு. ஐய் செல்லாம் இங்கே ஓடுறீங்க? அதே ஒரே ஓட்டம்தான். சச்சா சச்சா. ஓ உங்களுக்கு நீங்கள் போஸ்ட் போயிடுறதுலாம் ஃபோட்டோ எடுக்கணும். நான் வந்துட்டேன் வந்துட்டேன்.
ஈஹா, ஆமாம் இதுவும் சூப்பர் ஸ்பாட் தான். நீ இருந்தாலே எல்லா ஸ்பாட்டும் சூப்பர் தான் செல்லும். ஈஹா, அங்கே என்ன தெரிகிறது? ஒன்றும் இல்லை. ஓ, நான் இங்கிருந்து எடுக்கணுமா? ரைட் ரைட், ஐ காட் இட் அமண்டா, ஐ காட் இட் வாட் யூ பீட் கலக். இப்படி நச்சுன்னு இருக்கா? ஆ, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி நான் ஃபோட்டோ உனக்குன்னு தான் எடுக்கிறேன் அமண்டா, வேறு எந்த பிள்ளையும் எடுத்ததே இல்லை இந்த மாதிரி. ஏன்னா யூ ஆர் ஸ்பெஷல் அமண்டா, ஸ்பெஷல். எனக்கு கிடைத்த முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் சொல்லி உனக்கு கவர் பண்ணுவேன். ஐய், வாட் இஸ் த பம்போசியா? ஐ டேக் த பம் ஒன்லி. யூ டோன்ட் லைக் இட்? ஹவு டேர் யூ? திஸ் இஸ் த பம், ஐ லைக் இட், யூ ஆர் டேக்கிங் திஸ். ஆ, அப்படி சொல். அது கிரேட்டுனா அது காரணம் நீ, உன் கட்டுடல் மீனி. சூப்பரா? ஆ, இருக்கட்டும், என்னோட வந்துட்ட அது இப்படி சூப்பரா தானே இருக்கும். எனக்கும் ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, தேங்க்ஸ் அகைன் தோ. இருக்கட்டும் இருக்கட்டும், நன்றியெல்லாம் இருக்கட்டும். நமக்குள்ள என்ன சொல்லலாம்? டூ திஸ் இட்ஸ் ஓகே. சோ வாஸ் திஸ் லைக் எ டேட்? டேட்டும் கெட்டியா? அப்ப கன்ஃபார்ம் டேட், கன்ஃபார்ம் டேட்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் இச்சு கொடுத்தே அவனும். கபான், கிமி பேபே, கிபி கப் க்ளோஸ் டு பே, டச் த லிப்ஸ், கேஸ் த லிப்ஸ், எஸ் ஹஸ் தல விஸ்தா பேபா, ஐ காட் இட், ஐ காட் இட் ஃப்ரெண்ட், ஐ காட் இட். ஓ, ஐடியா, காருக்குள்ள என்னமோ பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஓ மை காட், காருக்குள்ள தான் என்னமோ பண்ணிட்டான். அட டெல்டி ஃபெல்லோ, நான் எதிர்பார்த்தது பயங்கரமான ஆளாக இருக்கான் வைசன். ஓகே நண்பா, வேலண்டைன்ஸ் டேக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கான் வைசன்னு. நமக்கு இந்த பீஸ் போதும், நம்ம இதை இதை கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் கேப் போட்டு ஸ்டோரியை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களோட, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி.